பார கருணா சிந்தும் ஞானதும் சாந்த ரூபினம் பிரணமாமி மூதான்வகம் ஸ்ரீ குரு பியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இரு அப்போ வந்து பெரியவா வந்து சென்னையில் முகாமிட்டுருந்தார் அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஹோட்டல் முதலாளி சென்னையை சேர்ந்த ஒரு பெரிய உணவு விடுதி ஒரு ஹோட்டல் முதலாளி பெரியவாழ்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர் தர்மசீலர் நிறைய தர்மகாரியங்கள் கோவிலுக்கள் நிறைய நன்கொடைகள் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மசீலர் அவர் வந்து பெரியவாழ்கிட்ட ரொம்ப பக்தி உள்ளவர் அவர் வந்து அவர் தரிசனம் பண்ணி பண்ண வருவர் அடிக்கடி அப்படி இருக்கும் பொழுது அப்போ சாதுர் மாசியம்னால் பிக்ஷாவந்தனம் எல்லாரும் பண்ணுவாள் இந்த இவருக்கு பார்த்துட்டு தானுக்கும் வந்து பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு பெரிவாழ்கிட்ட வந்து கேட்குறார் தானும் ஒரு நாள் பிக்ஷாவந்தனம் ஏற்றுக்கணும் அப்படின்னு பெரியவாழ்கிட்ட வந்து வந்து கேட்குறார் ஒரு தரம் கேட்டார் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறா பெரியவா பெரிய உத்தரவு இன்னும் கொடுக்கல பெரியவா வேண்டானு சொல்லலை வேணும்னு சொல்லலை இரு பார்க்கலாம் அப்படின்ட்டான் அவர் எப்படியே தரிசனத்துக்கு ஒருவர் அடிக்கடி வர வந்து பெரியவா கிட்ட வந்து பிக்ஷா வந்தனத்தை பற்றி கேட்பார் அப்புறம் பார்க்கலாங்கிறத தவிர பெரியவா வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாலே தவிர அவருக்கு வந்து பிக்ஷைக்கு பிக்ஷை பண்ணுறதுக்கான ஒரு சம்மதத்தை கொடுக்கல அவர் பெரிய பிக்ஷைக்கு சம்மதம் கொடுத்து அதுக்கப்புறம் பிக்ஷை பண்ணணும்னு அவர் எதிர்பார்த்துருந்தார் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே இந்த மடத்தில் இருக்கிற அணுக்கத் தொண்டர்களும் எடுத்து சொல்றார் அவர் ரொம்ப நல்லவர் ஹோட்டல் வச்சிட்டு பெரிய பெரிய மடத்துக்கு நிறைய தர்மகாரியங்கள் பண்ணக்கூடியவர் நீங்க பிக்ஷிக்கு அவர் கேட்டுன்னே இருக்கார் நீங்க சம்மதம் சொல்லலாமோனா பெரியவா அப்படிங்கிற அறிவா வந்து ஒன்றும் பதில் சொல்லலை இந்த சென்னையை சேர்ந்த சில ரொம்ப முக்கியஸ்தர்கள் பெரிய ஒரு விஐபிஸ் பெரியவாளு வரவா அவாளும் சொல்றா இந்த மாதிரி அவர் ரொம்ப நல்லவர் பெரிய ஒரு ஹோட்டல் வச்சுருக்கார் அவர் வந்து இந்த பிக்ஷை பண்ணணும்னு ஆசைப்படுறார் பெரியவா அதுக்கு சம்மதம் சொல்லணும் பெரியவா வந்து ரொம்ப நாள் அவர் கேட்டுருக்கார் பெரியவா வந்து சம்மதம் சொல்லணும் அவர்தான் தர்மசீலன்னு சொல்றேன் ஒரு தர்மத்தை பண்ண சொல்லுங்களேன் நீங்கள் மடத்துக்கு வந்து பண்ணி தான் தர்மம் பண்ணணும்னு இல்லை கோவிலுக்கெலாம் நிறையா கொடுக்குறாரு அதை அதையே தொடர்ந்து த செய்ய சொல்லுங்க நிறைய கோவிலுக்கு பண்ண சொல்லுங்க ஏன்னா இங்கே கொடுத்தாலும் அதே தான் நடக்க போகிறது அதே தர்மம் தான் நம்ம பண்ண போகிறோம் ஒரு கோவிலுக்கு கொடுக்க போகிறோம் அதை அவர் அவர் வந்து டைரெக்டாகவே அதை வந்து பண்ணலாமே அப்படிங்குற இல்லை மடத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு அவ இழுக்கிறார் ஒன்னை பிரிவாக வந்து அதை தான் நான் ஏன்னு கேட்குறேன் அப்படிங்கிறேன் தர்மசீலன் நிறைய கோவில்களுக்கு நிறையா பண்ணுறார் மடத்துக்கு பணம் கொடுத்தாதான் அந்த மாதிரி தர்மங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும்னு அர்த்தம் இல்லை அவர் டைரெக்டாகவே பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் யாரும் எதுவும் பேசலை ஏன்னா பெரியவா இப்படி ரெண்டு மூணு தரம் மறுத்து மறுத்து சொன்னோடனே சரி யாரும் எதுவும் பேசலை அப்புறம் பெரியவாலே சொல்கிறான் நல்ல வேதம் படிக்கக்கூடிய குலத்தில் பிறந்தவரை இந்த ஹோட்டல்கார் அன்னத்தை விற்று விற்கக்கூடாது இப்போ அன்ன அதாவது ஹோட்டல் தொழில் பண்ணுறதுக்குன்னு சில இது இருக்குது அது வந்து இந்த மாதிரி வைத்திக குலத்தில் பிறந்துட்டும் அவள் வந்து இந்த அன்னத்தை விற்கிறதுங்கிறது கூடாது பாவம் அதை வந்து அவ பெரிவா வந்து இந்த தர்மத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் புறம்பாக எதுவுமே போகமாட்டாள் பிக்ஷை பிக்ஷாவதுக்கு வாங்கிக்கிறது கூட பெரியவா ரொம்ப யோசிப்பான் அது மாதிரி இவர் சொல்ற அவர் அவர் வந்து வேத படிக்கக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்துட்டும் இப்படி அன்னத்தை விற்கக்கூடாது மகாபாவம் இவன் சொத்தெல்லாம் அன்னம் விற்கிறதுல சம்பாதி சந்திரமௌலீஸ்வரருக்கு அந்த பணம் தேவைதானா சொல்லுங்க அப்படிங்கிறா பெரியார் அப்புறம் இனி அப்புறம் மற்ற சரி இந்த வாதத்துக்கு என்னமே இடம் இல்லைன்னு மற்ற வாழலாம் ஆனாலும் ஓட்டல்காரர் வந்து சலை சலைக்கலை கிஞ்சிண்டே இருக்க இந்த மாதிரி நான் பிக்ஷை பண்ணணும் நான் பிக்ஷை பண்ணணும் பெரியவான் உடனே பெரியவா மடத்தில் ஒரு சமஷ்டி பிக்ஷா வந்தனமுன்னு உண்டு அதில் வந்து யார் என் என்ன தொழில் பண்ணுறா அது மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் சமஷ்டியாக எல்லாருமா சேர்ந்து அவள் அவ பணம் போட்டு பிக்ஷை பண்ணுவாள் இல்லையா ஒரு ஊர்காராக வருவாள் பிக்ஷா பண்ணுவா அந்த மாதிரி அந்த பிக்ஷா சமக்ஷி பிக்ஷா வந்தனத்தில் நீ சேர்ந்துக்கோன்னு ஹோட்டல்காரரை பார்த்து சொல்கிற உடனே அவரும் ரொம்ப சந்தோஷம் அதுவே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியவா வந்து சமஷ்டி பிக்ஷையாவது நம்மளை பண்ண வந்து சம்மதிச்சாலைன்னு சொல்லிட்டு பாவம் அவர் வந்து சமஷ்டி பிக்ஷையில் கலந்துட்டு அவர் வந்து தான் பிக்ஷை பண்ண ஆரம்ப அந்த சென்னை கேம்பில் அது மாதிரி இந்த சமஷ்டி பிக்ஷையில் சேர்ந்து சேர்ந்துக்கிற வரப்போ அப்புறம் வந்து அவருக்கு சென்னையில் ரொம்ப கோடிக்கணக்க ரூபாய் மதிப்புள்ள பெரிய சொத்து ஒரு வீடு இருந்து தான் அதை தனக்கு அவருக்கு குழந்தைகள் இல்லை அந்த ஹோட்டல்காரருக்கு அதனால் அதை வந்து தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் மடத்துக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னார் அதையும் பெரியவா இருக்கிற வரைக்கும் அவரை ஏற்றுக்கலையாம் பெரியவா அதையும் ஏற்றுக்கலையாம் அதனால் பெரியவா தர்மத்துக்கு புலம்பா அப்புறம்பா பணம் வருதுன்னு சொல்லிட்டு எதை வேணால் யார் வே இது வேணால் ஏற்றுக்கிறது அது மாதிரிலாம் பண்ண மாட்டாள் பெரியவா அந்த மாதிரி இந்த தர்ம வழியில் நடந்து தர்ம வழியில் நடந்து சம்பாதிச்ச அந்த பணத்தை மட்டும்தான் மகாபரிவா அவர் வந்து அதர்மமாக சம்பாதிச்சான்னு சொல்ல வரல ஏன்னா இந்த சாப்பாடை விற்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு குலத்தில் பிறந்த வாழ்க்கை அது வந்து ஒரு பாவமான செயல் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதனால் பெரிவா வந்து அவர்த ஏற்றுக்கலை ಅಂದರೆ ಒಂದು ಅನುಭವ ಹರಹರ ಶಂಕರ ಜೈ ಜೈ ಶಂಕರ ಹರಹರ ಶಂಕರ ಜೈ ಜೈ ಶಂಕರ